வேந்தரின் கண்ணுறங்கும் விளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சபரிமலை தீர்ப்பிற்கு எதிரான சீராய்வு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. முக்கொம்பில் புதிய அணை தொடர்பாக விரைவில் விரிவான திட்ட அறிக்கை, முதல்வர் பழனிசாமி தகவல். நெடுஞ்சாலைத்துறை டெண்டரில் வெளிப்படைத்தன்மை இல்லை, வலுவான ஆதாரம் இருப்பதாக திமுக குற்றச்சாட்டு. ஆடியோ விவகாரத்தை சட்டப்படி எதிர்கொள்வேன், அமைச்சர் ஜெயக்குமார் உறுதி. ஐப்பசி மாத பூஜைக்காக திறக்கப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்றிரவு அடைக்கப்படுகிறது. ஐயப்பன் கோவில் தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு முதன்முறையாக கடந்த வாரம் கோவில் நடை திறக்கப்பட்டது. கோவிலுக்குள் பெண்களை அனுமதிக்க தீவிரம் காட்டிய கேரள அரசு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டது. எனினும் போராட்டக்காரர்கள் கோவிலுக்குள் பெண்களை அனுமதிக்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். கடந்த 6 நாட்களாக சபரிமலை, பம்பை, நிலக்கல் உள்ளிட்ட இடங்களில் பதற்றமான சூழல் நிலவியதால் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. இன்றும் சபரிமலைக்கு செல்ல முயன்ற 4 பெண்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர். இதனிடையே 6 நாட்கள் பூஜைக்கு பிறகு இன்றிரவு ஐயப்பன் கோவில் நடை அடைக்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் தரிசிக்கலாம் என உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் தீர்ப்பளித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 20க்கும் அதிகமான சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதனை விசாரணைக்கு ஏற்பது என்பது தொடர்பான முடிவை உச்சநீதிமன்றம் நாளை அறிவிக்கிறது. திருச்சி முக்கொம்புவில் புதிதாக அணை கட்ட விரைவில் டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்கும் என்று முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முக்கொம்புவில் புதிதாக அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். காவிரி உபரி நீரை சேமித்து வைக்க ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளரை கொண்டு மாவட்டம் தோறும் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கு பின்னர் நதிகளின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவது பற்றி முடிவு செய்யப்படும் என்றும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். இப்போதான் விரிவான திட்ட அறிக்கை தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்த பிறகுதான் அது டெண்டர் விட்டு பிறகு அந்த பணி ஆரம்பிக்கப்படும். பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் வீணாகாமல் அந்த பகுதியிலே, ஓடையிலே, நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டி அதை சேமிக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதற்காக அந்த பணிகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக ராகுல்காந்தியை அறிவிக்க தயாரா என மக்களவை துணைத் தலைவரான தம்பிதுரை கேள்வி எழுப்பியுள்ளார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று வினவினார். மீட்டு என்பது பெண்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்றும், குற்றச்சாட்டில் உண்மை இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். இப்பொழுது ஸ்டாலின் அடிக்கடி திராவிட முன்னேற்றம் சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் உடன்பாடு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். தேர்தலுக்கு அவர்கள் வந்து ஆயத்தம் அவர்களும் ஆகிக்கொண்டிருக்கிறார்கள், கூட்டணியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார்? தமிழக நெடுஞ்சாலைத்துறை டெண்டரில் வெளிப்படைத்தன்மை இல்லை என திமுக செய்தி தொடர்பாளர் ஆராசா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் புகாரில் வலுவான ஆதாரத்தின் அடிப்படையிலேயே முதல்வர் மீதான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். டெண்டர் விவகாரம் தொடர்பாக முதல்வர் விவாதிக்க தயாரா என்றும் ஆராசா கேள்வி எழுப்பினார். கான்ட்ராக்ட்ல ஒரு ரோடு போட்டா அதுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கணும். லாஞ்சிவிட்டி ஆஃப் தி கான்ட்ராக்ட் பார்க்கணும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் 3 கிலோமீட்டர் அது 30 கோடி, இது 6 கிலோமீட்டர் இது 8 கோடி அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த கான்ட்ராக்டருக்கு சப்ஹெட் எவகேஷன் ஆஃப் எர்த். ஸோ அதை நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்புறம் வாங்க. அதனால தான் நீங்கள் நேஷனல் லெவலில் உங்களையும் கம்பேர் பண்ணிக்கிறீங்க. தமக்கு எதிரான ஆடியோ விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயார் என தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஆடியோ விவகாரத்திற்கு பின்னால் உள்ளவர்கள் மீது வழக்கு தொடர இருப்பதாக கூறினார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே ஆடியோ வெளியிடப்பட்டுள்ளதாகவும், ஆடியோவில் உள்ள குரல் தமது குரல் அல்ல என்றும் கூறினார். இந்த விவகாரத்தில் எந்த சோதனைக்கும் தான் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். கடந்த 2 வருஷமாகவே இந்த மாஃபியா கும்பல், அது கும்பல் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த குடும்பத்தை முழுமையான அளவிற்கு வந்து நான் எதிர்க்கிட்ட காரணத்தினால், என்னை வந்து நேரடியாக எதிர்க்க திராணி இல்லாதவர்கள் வாய்ஸை வந்து ஆடியோ மார்ஃபிங் பண்ணிவிட்டு அதை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எனவே இதற்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து சட்டத்திற்கு முன் பதில் சொல்ல வேண்டியவர்கள். எனவே சட்டப்படி அதனை எதிர்கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கின்றேன்.
கேரளாவில் பாலியல் வழக்கில் தொடர்புடைய பிஷப் முல்லக்கில் பிரான்கோவிற்கு எதிராக சாட்சியம் அளித்த ஃபாதரியார் குரியகோஸ் பஞ்சாபில் மர்மமான முறையில் இருந்தார். கேரள மாநிலம் கோட்டையைச் சேர்ந்த கன்னியாஸ்திரி ஒருவர் பிஷப் முல்லக்கல் பிரான்கோ மீது பாலியல் புகார் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட பிரான்கோ தற்பொழுது ஜாமீனில் உள்ளார். இதனிடையே கேரளாவைச் சேர்ந்த குரியகோஸ் என்ற ஃபாதரியார் பஞ்சாப் மாநிலம் ஹோசியார்பூர் மாவட்டத்தில் உள்ள செயின்ட் பால் கான்வென்ட் பள்ளியின் விடுதி ஒன்றில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். பிஷப் பிரான்கோவுக்கு எதிராக இவர் சாட்சியம் அளித்தவர் என்பதால் அவரது இறப்பில் மர்மம் இருக்கலாம் என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. சமீப காலமாக குரியகோஸுக்கு கொலை மிரட்டல் இருந்து வந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். ஹாஸ்பிட்டல் வா டெட் டிக்ளேர் கரோ ஜோ ஸ்டேட்மெண்ட் தேங்கே போஸ்ட்மார்ட்டம் கரவாயா ஜாயா போஸ்ட்மார்ட்டம் மே தேத்தே வோ கே அட்டேக் ஆத்தா யா கோய் பாய்னஸ் ஆத்தா கேசே ஆத்தா ஜெசே ஆயேகா வேசி கார்வாய் கர்தி ஜாயேகி. ஆணின் திருமண வயதை 18 குறைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் வாக்குரிமையை செலுத்தவும் ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளில் சேரவும் குறைந்தபட்ச வயது 18 என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். திருமணத்திற்கு மட்டும் வயது 21 ஏன் நிர்ணயிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருந்த மனுதாரர் ஆணின் திருமண வயதை 18 குறைக்க உத்தரவிட கோரியிருந்தார். இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய், சஞ்சன் கிஷன் கவுல் அமர்வு தனியாக மனு தாக்கல் செய்தால் விசாரிக்கலாம் என்று கூறினர். மேலும் பொதுநல மனுவை தள்ளுபடி செய்ததுடன் மனுதாரர் ராகேஷ் பாண்டவிற்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவிட்டனர். அரசியல் கட்சித் தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். மாயமான பத்திரிகையாளர் ஜமால் கசோஜி கொலைக்கு பின்னணியில் மோசமான கூலிப்படை உள்ளதாக சவுதி அரேபியா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அடில் அல்ஜுபர் தெரிவித்துள்ளார். ஜமால் கசோஜி கொலைக்கு காரணமான உண்மைகளை கண்டறிவதிலும் கொலைக்காரர்களை தண்டிப்பதிலும் உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். 2019 மக்களவை தேர்தலில் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட மாட்டார் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தங்களது நோக்கமெல்லாம் பாஜக தலைமையிலான அரசு வீழ்த்தப்பட்டு நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லக்கூடிய மாற்று அரசு மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பும் விவசாயிகளுக்கு முன்னேற்றம் அளிக்கவும் அரசாக அமைய வேண்டும் என்பதே விருப்பம் என ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். கங்கை நதியை தூய்மையாக்கும் பணி 22,374 கோடி ரூபாயில் தூய்மை கங்கா திட்டத்தின் கீழ் 227 பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் வருகிற மார்ச்சுக்குள் இப்பணிகள் நிறைவு பெற்று கங்கை தூய கங்கையாக இருக்கும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளால் சிறு குறு வணிகர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதை கண்டித்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் நாளை தமிழகம் முழுவதும் நடைபெறும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு திமுக ஆதரவு தெரிவிப்பதாக மு. க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வணிகர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்காகவும் ஜனநாயக ரீதியிலான உண்ணாவிரத போராட்டங்களுக்காகவும் திமுக என்றைக்கும் துணை நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார். சபரிமலை விவகாரத்தில் முறையாக செயல்படவில்லை, கேரள அரசின் நடவடிக்கை குறித்து தினகரன் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சபரிமலை விவகாரத்தில் கேரள அரசு முறையாக செயல்படவில்லை என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சிறையில் உள்ள சசிகலாவை டிடிவி தினகரன் இன்று சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்துக்களின் உணர்வை புரிந்து கொண்டு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மறுசீராய்வு மனுவிற்கு கேரள அரசு துணை நிற்க வேண்டும் என்று கூறினார். கேரள அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கேரள அரசாங்கம் இதை முறையாக அணுகல. சுப்ரீம் கோர்ட் வந்து சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கோர்ட்டுங்கிறது சட்டத்தை தான் பார்ப்பாங்க. மக்களோட உணர்வை புரிஞ்சு கேரள அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் ரிவ்யூ பெட்டிஷனில் அவங்களும் பங்கு கொண்டு சரியாக வாதிட்டு நீதிமன்றத்தை சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க. அந்த தீர்ப்பை மாற்றி அமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்.
புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸாக அதிகபட்சமாக 6908 ரூபாய் வரை வழங்கப்படும் என்று முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அரசு துறைகளில் பணிபுரியும் பி பிரிவு அலுவலர்கள் மற்றும் அனைத்து சி பிரிவு ஊழியர்களுக்கும் தீபாவளி போனஸ் தொகை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்களுக்கு போனஸ் தொகை அதிகபட்சமாக 1184 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதுச்சேரி அரசுக்கு 18 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்று முதல்வர் நாராயணசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் தொடங்கியுள்ள தென்னிந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் 83 அணிகள் பங்கேற்றுள்ளன. சென்னை காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் தென்னிந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் இன்று தொடங்கி 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை இயக்குநர் வைத்தியநாதன் முன்னிலையில் வேந்தர் உள் விளையாட்டு அரங்கில் கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டி தொடங்கி வைக்கப்பட்டது. இதனை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பயின்று தெற்கு ரயில்வேயில் உயரதிகாரியாக பணிபுரியும் கார்த்திக் மற்றும் தனியார் விளையாட்டு நிறுவனத்தின் இயக்குநரான ஜானகிராமன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் மாணவர்கள் நல்ல எதிர்காலத்தை விளையாட்டு மாணவர்களுக்கு உருவாக்குவதாக தெரிவித்தனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் விளையாட்டு மாணவர்களுக்கு அளித்து வரும் ஊக்கத்தால் விளையாட்டுத் துறையின் உயர்ந்த நிலையை அடைந்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர். சவுத் ஜோன் இன்டர்நேஷனல் பேஸ்கெட்பால் டோர்னமெண்ட் மென்னுக்கு இங்கே இன்றைக்கி ஆரம்பித்தோம். 22nd எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 26ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. 80 பல்கலைக்கழகங்கள் பங்கு பெறுகின்றன. அதில் 4 அணிகள் தேர்வு செய்யப்பட்டு, அதுபோல் மற்ற மண்டலங்களிலும் 4 அணிகள் தேர்ந்தப்பட்டு, 4 மண்டலங்களிலும் 16 அணிகள் அகில இந்திய அளவில் நடக்க யூனிவர்சிட்டிகள் நடையில் நடக்கின்ற போட்டிகளை கலந்து கொண்டுகின்றன. அந்த போட்டிகளும் இங்கு தான் நடக்கிறது, எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். அது 28ஆம் தேதி ஆரம்பித்து 31ஆம் தேதி முடியுது. எஸ்ஆர்எம் சேர்மன் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு எங்களுக்கெல்லாம். வந்து அப்போ சவுத் ஜோன் 3rd place வந்தையுமே கூப்பிட்டு, அவர் ரூமில் கூப்பிட்டு எங்களுக்கு வந்து கேஷ் அவார்டெல்லாம் அப்போது அந்த 2006 வந்து பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் நிறையா ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். அதே போல் இப்போ வந்து அதை விட பல மடங்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு சர்வதேச அளவில் அவங்க வந்து சாதிக்கணும். திருவள்ளூர் மாவட்டத்தில் பன்றிக் காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாக வந்த தகவலை அடுத்து அங்குள்ள பொதுமக்கள் பீதியில் உள்ளனர். மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட ஐயப்பாக்கம் ஊராட்சியில் வசிக்கும் நாகராஜன் என்பவருக்கு கடந்த 14ஆம் தேதி கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அவரது வீட்டின் அருகே உள்ள ராஜேஸ்வரி என்ற பெண்ணுக்கும் பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு சென்னை KMC மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பன்றிக் காய்ச்சல் பரவுவதாக அச்சம் தெரிவித்துள்ளனர். இனி பூர்விகா மொபைல்ஸ் வழங்கும் செய்திகளின் தொகுப்பை காணலாம். ஊதிய உயர்வு, நிலுவைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டை DMS அலுவலகத்தில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் உடன்பாடு எட்டப்படாததால் மீண்டும் வருகிற 29ஆம் தேதி காலை 11 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்த தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க எதிர்ப்பு தெரிவித்து தேனியில் நடைபெற்ற பேரணியில் பலர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள ஆனைமலையன்பட்டி ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் நாளை பங்களாமேட்டில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ள நிலையில், இதில் பங்கேற்க அழைப்பு விடுக்கும் வகையில் இந்த பேரணி நடைபெற்றது. ஆனைமலையன்பட்டி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணியில் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை அந்த பகுதி மக்கள் கடுமையாக தாக்கினர். செங்கம் அருகே மேல்நாச்சிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர் கண்ணன் என்பவர் மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த மாணவி பெற்றோரிடம் புகார் தெரிவித்தார். இதனால் ஆவேசமடைந்த அந்த மாணவியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆசிரியர் கண்ணனை தாக்கினர். இது தொடர்பாக செங்கம் மாவட்ட கல்வி அலுவலர் பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தினார். பெரம்பலூர் மாவட்டம் காரை அரசு மருத்துவமனையை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரை கிராமத்தில் பல ஆண்டுகளாக அரசு தாலுகா மருத்துவமனை செயல்பட்டு வந்தது. இந்த மருத்துவமனையை பாடாலூர் கிராமத்திற்கு இடமாற்றம் செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கிராம மக்கள் ஆணையை ரத்து செய்ய வலியுறுத்தி இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பெருந்துறை அபெக்ஸ் மாற்றுத்திறனாளி பள்ளியைச் சேர்ந்த காது கேளாத வாய்ப்பேச முடியாத மாணவ மாணவிகள் ஈரோடு வாவுசி பூங்கா விளையாட்டுத் திடலில் எழுத்து வடிவில் படுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் கதிரவன் இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகளை பாராட்டினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. நாகர்கோவில், வடச்சேரி, சுசீந்திரம், பார்வதிபுரம், அரல்வாய்மொழி, பூதப்பாண்டி, தக்கலை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று மதியம் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கனமழை பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக பருவமழை பெய்து போனதால் கிணறு, குளம் உள்ளிட்டவை நீரின்றி வறண்டு காணப்பட்டது. ராமேஸ்வரம், பாம்பன், தனுஷ்கோடி, நடராஜபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று கனமழை பெய்தது. தொடர்ந்து இதுபோன்று மழை பெய்தால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்று பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜத் தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. மக்கள் பிரதியான 18 பேரின் நிலை குறித்த வழக்கு இந்த மாதத்திற்குள் வெளிவரும் என தகவல்கள் வெளியாகியுள்ளதாம். தீர்ப்பின் பெரும்பகுதி எழுதி முடிக்கப்பட்ட நிலையில் இறுதிப்பக்க வரிகளை எழுதி வருகிறாராம் நீதிபதி. மேலும் 18 பேருக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறதாம். அதன் எதிரொலியாகவே 18 பேருக்கு வழிகாட்டியாக திகழும் தினமானவர் நேற்றைய கூட்டத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் அனைவரும் கலந்து கொண்டார்களாம். மேலும் கடைசி நேரத்தில் 8 பேர் முகாம் மாறலாம் என்ற நிலை இருப்பதால் கூவத்தூர் பாணியில் புத்துணர்வு முகாம்களுக்கும் அழைத்து செல்லப்பட உள்ளார்களாம். விஜய நடிகர் நடிப்பில் வெளிவர உள்ள படமான கவர்மெண்ட் படம் கதை மற்றொருவருடையதாம். 2007 இயக்குனர் வருண ராஜேந்திரன் என்பவர் எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு செய்து தற்பொழுதைய முன்னணி நடிகரான விஷாலமானவர், விஜயமாவர், அர்ஜுனானவர், சூரியமானவர் என பலரிடமும் கதையை சொல்லியுள்ளாராம். அனைத்து இடங்களிலும் காலதாமதம் ஆகவே கதைகளை சுடுவதில் வல்லவரான துப்பாக்கி இயக்குனரான தாசானவர் பெரிய தயாரிப்பில் விஜயமானவரை கொண்டு இயக்க 25 கோடி வாங்கியுள்ளாராம். விஷயம் தெரிந்த எழுத்தாளர் சங்க கதவை தட்டிய ராஜேந்திரன் தனது செங்கோல் கதையை தாஸ் இயக்குனர் துப்பாக்கியால் சுட்டதை புகாராக அளித்துள்ளாராம். இது குறித்து தாஸ் இயக்கத்திடம் விளக்கம் கேட்ட தலைவரான பாக்கியமான ராஜானவரிடம் போதிய ஆதாரம் அளிக்க முடியவில்லையாம். எனினும் படம் வெளியாகும் போது பிரச்சனை ஏற்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 128 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் விலை 24,168 ரூபாயாகவும் ஒரு கிராம் தங்கத்தின் விலை 3,021 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 1 கிராம் 41 ரூபாய் 40 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 41,400 ரூபாயாகவும் உள்ளது. இனி வானிலை செய்திகள். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சபரிமலை தீர்ப்பிற்கு எதிரான சீராய்வு மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை நடைபெறுகிறது. திருச்சி முக்கொம்புவில் புதிய அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து பணிகள் தொடங்கப்படும் என்று முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக நெடுஞ்சாலைத்துறை டெண்டரில் வெளிப்படைத்தன்மை இல்லை என திமுக குற்றம் சாட்டியுள்ளது.
ஆடியோ விவகாரத்தை சட்டப்படி எதிர்கொள்வேன் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இலங்கை காலை செய்திகளில் சந்திப்போம்.